இந்த கருத்து கணிப்பு என்பது லயோலா கல்லூரி மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள் அமைப்பு களத்தில் இறங்குது. இந்த அமைப்பு தான் ஐபிடிஎஸ், திருநாவுக்கரசு தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழர். ஸ்டாலின் தான் வர்றாரு, நல்ல ஆட்சியை தர்றாரு. இந்த தேர்தல் வியூகத்துக்கு பின்னால் ஐபிடிஎஸ் இருந்தது, ஐபிடிஎஸ் உடைய ஆட்கள் இருந்தாங்க. திருநாவுக்கரசு இந்த பிரசாந்த் கிஷோர் சுனிலை விட சீனியர். மோடியை ஜெயிக்க வைக்கிறது நான் தான் சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாட்டில் பேஸ் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை லயோலா கல்லூரி மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள் அமைப்பான ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு நாள் மட்டும்தான் செய்ய முடியும். ஐபிடிஎஸ்க்கு பின்னணியில் ஏதாவது ஒரு தேசிய கட்சி இருக்கா, இல்லை மாநில கட்சி இருக்கா, இவர்களுடைய எக்கனாமிக்கல் பேஸ் என்ன, இந்த கம்பெனி அமெரிக்காவில் பின்னணியாக உள்ள ஒரு நிறுவனம் என்று பேசப்படுகிறது. திமுக ஆட்சிக்கு வருவதற்கு சட்டமன்ற தேர்தல் ஆனாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தல் ஆனாலும் சரி, பிகேவினுடைய அத்தனை டேட்டாஸ்களுமே ஐபிடிஎஸ்னுடைய டேட்டாஸ் தான். முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் நேரடியாகவே ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசை அழைத்து ஆலோசனை செய்திருக்கிறார். இரண்டு பெரும் நிறுவனங்களுக்கே, கார்பரேட் இரண்டு நிறுவனங்களுக்குமே வேலை பார்த்த ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு இப்பொழுது நேரடியாகவே தமிழ்நாட்டு களத்தில் நிற்கிறாரு. 5.75 கோடி வாக்காளர்களுடைய அத்தனை டேட்டாஸ்களையும் கையில் வச்சிருக்கிறார்கள். தேர்தலுக்கு முன்பும் சரி, தேர்தலுக்கு பின்பும் சரி, தொடர்ந்து பணியாற்றக்கூடியவர்கள், தேர்தல் காலத்தில் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்கள். இந்த 5 மாநில தேர்தல் காலத்தில் இவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி துல்லியமாக வந்திருக்கு. இப்பொழுது நேரடியாகவே ஒரு பெரும் நிறுவனமாக மாறியிருக்கிறது ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு தலைமையிலான நிறுவனம். இந்த நிறுவனம் தான் நீங்கள் எடப்பாடிக்கு அறிமுகம், ஸ்டாலினுக்கு அறிமுகம், அமெரிக்கா டெக்சாஸ்லேயும் இந்த அலுவலகத்தினுடைய தலைமை இயங்கி வருகிறது. தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த கள நிலவரத்தையும் ஆய்வு செய்து தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் என்பதை மிக துல்லியமாக சொல்லுவதற்கு காத்திருக்கிறார்கள். இந்த பெரு நிறுவனத்திற்கு தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளிலையும் மிகப்பெரிய ஆய்வு செய்யக்கூடிய இளைஞர்கள் களத்தில் இருக்கிறாங்க. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். சார், இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து தேர்தல் இப்படி இறங்கி வருது தமிழகத்தில். பொதுவாகவே கட்சிகள் எல்லாம் இறுதி நேரத்தில் எதிர்பார்க்குற ஒரு விஷயந்தான் அந்த தேர்தல் கருத்து கணிப்பு, யார் முன்ன பின்ன இருப்பாங்கன்னு இல்லையா. இப்போ வடமாநிலத்தை பார்த்தோன்னா பிரசாந்த் கிஷோர், அப்புறம் வந்து கர்நாடகத்தில் சுனில், அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஐபிடிஎஸ் இருக்குது இல்லையா, திருநாவுக்கரசு அவர்களில். ஸோ இப்போ தமிழகத்தில் பொறுத்தளவில் தேர்தல் கருத்து கணிப்பில் ஐபிடிஎஸோட நிலைப்பாடு எப்படி இருக்குது, அவங்களோட சேவைகள் எந்தளவு இருக்குது? இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த கருத்து கணிப்பு என்பது அதுதான் தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சிக்கு வரும், யார் ஆட்சியை பிடிப்பார்கள் என்ற விவாதத்தை உருவாக்கியது லயோலா கல்லூரியினுடைய மாணவர்கள். இது மக்களுக்கு மீண்டும் நம்பிக்கையை ஏற்படுத்தியது. அப்போது அந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கி திமுகவுக்கு ஸ்ட்ராட்டஜி வகுக்கிற பிரசாந்த் கிஷோர் இல்லை, 450 கோடி ரூபா சம்பளம் வாங்குகிற பிரசாந்த் கிஷோர் இல்லை, கர்நாடகாவை சேர்ந்த சுனில் இல்லை, லயோலா கல்லூரி மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள் அமைப்பு களத்தில் இறங்குது. இதுதான் இந்த அமைப்பு தான் ஐபிடிஎஸ், திருநாவுக்கரசு தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழர். தமிழ்நாட்டு மக்களினுடைய அத்துணை பல்ஸ், அதாவது அவர்களுடைய மனநிலை. 234 தொகுதி, பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதி, முழுமையாக கணித்து சொல்லக்கூடிய நெட்வொர்க். ஏன்னா பிரசாந்த் கிஷோர், சுனில் இவர்களே டேட்டாஸுக்காக இவர்களை பயன்படுத்தி கொண்டார்கள். நேரடியாக ஐபிடிஎஸ் களத்தில் வரவில்லை என்று சொன்னாலும் பிரசாந்த் கிஷோர் போன தேர்தலில் ஸ்டாலின் தான் வர்றாரு, நல்ல ஆட்சியை தர்றாரு. இந்த தேர்தல் வியூகத்துக்கு பின்னால் ஐபிடிஎஸ் இருந்தது, ஐபிடிஎஸுடைய ஆட்கள் இருந்தாங்க. ஏன்னா நீங்கள் பிகேயுடைய ஆட்கள் பூராமே இல்லை வட இந்திய சட்டம். அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த 234 தொகுதியில் எந்த கம்யூனிட்டி யார் வாக்கு போடுவா, திமுகவுக்கு ஆதரவு நிலை என்ன, அதிமுகவுக்கு ஆதரவு நிலை என்ன, இதையெல்லாம் கணிக்கக்கூடிய ஆட்கள் பிரசாந்த் கிஷோர் டீம் இல்லை, சுனில் டீம் இல்லை. இவர் கர்நாடகா பேஸ், அவர் வட இந்தியா பேஸ். மோடியை ஜெயிக்க வைக்கிறதே நான் தான் சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாட்டில் பேஸ் கிடையாது. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை
லயோலா கல்லூரி மாணவர்கள் முன்னாள் மாணவர் அமைப்பான ஐபிடிஎஸ் திருநாக்கரசு நாள் மட்டும்தான் செய்ய முடியும். இவர்களுக்கான பின்னணி என்ன? இதுதான் இப்போ அனைவருக்குமான கேள்வி. இந்த ஐபிடிஎஸ்னுடைய கருத்து கணிப்பு பிரசாந்த் கிஷோருக்கு பயன்பட்டது, சுனிலுக்கு பயன்பட்டது. இப்போ இவர்கள் இதில் களத்தில் இறங்கியிருக்காங்க. களத்தில் இறங்கிய பிறகு இந்த ஐபிடிஎஸ்க்கு பின்னணியில் ஏதாவது ஒரு தேசிய கட்சி இருக்கா, இல்லை மாநில கட்சி இருக்கா, இவர்களுடைய எக்கனாமிக்கல் பேஸ் என்ன? இந்த கம்பெனி அமெரிக்காவில் பின்னணியாக உள்ள ஒரு நிறுவனம் என்று பேசப்படுகிறது. அப்போது இந்த நிறுவனம் தமிழ்நாட்டினுடைய தொகுதிகள், பகுதிகள், கம்யூனிட்டி, பெரும்பான்மை, சிறுபான்மை, கிறித்துவர், முஸ்லீம், இப்படி அத்தனை பேருக்குமான ஸ்ட்ராட்டஜி வகுக்கக்கூடிய அனுபவம் இருக்குது. எப்படி அனுபவம் இருக்குன்னா, பி பிரசாந்த் கிஷோருக்கு வேலை செய்திருக்கிறார்கள். அதனால் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த நிறுவனம் முழுக்க முழுக்க தன்னோட வேலையை ஒப்படைத்தால் நாங்கள் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் சரியாக இயங்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை விதைக்கிறார்கள். ஆனால் கடந்த காலத்தில் பிரசாந்த் கிஷோருக்கு திமுக ஆட்சிக்கு வருவதற்கு சட்டமன்ற தேர்தலாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தல் ஆனாலும் சரி, பிகேவினுடைய அத்தனை டேட்டாஸ்களுமே ஐபிடிஎஸ்னுடைய டேட்டாஸ் தான். ஐபிடிஎஸை பொறுத்தவரை நீங்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தனக்கான பீகோ வகுக்கக்கூடிய அத்தனை தேவைகளையும் நேரடியாகவே ஐபிடிஎஸ் திருநாக்கரசை அழைத்து ஆலோசனை செய்திருக்கிறார். ஸ்டாலின் முதலமைச்சருக்காக வேலை செய்யாமல் ஸ்டாலின் தான் வர்றாரு, மாற்றத்தை தரப்போகிறார் என்கின்ற அந்த ஸ்ட்ராட்டஜி என்பது இவர்களுக்கு சொந்தமானது. 2021 தேர்தல், மீண்டும் எடப்பாடி ஆட்சிக்கு வருவதற்காக சுனில் களத்தில் இறங்குறாரு. சுனிலை களத்தில் இறக்கிறார் எடப்பாடி. அப்போ சுனிலுக்கு டேட்டாஸு அவங்க கர்நாடக பேஸ் நிறுவனம் சுனில். அதனால் மீண்டும் யாரோட உதவி கேட்கிறாரு? இந்த லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் அமைப்பு ஜூனியர் இவர்கள் கள ஆய்வு செய்து தமிழ்நாட்டினுடைய 234 தொகுதி, இப்போ 40 நாடாளுமன்ற தொகுதி பாண்டிச்சேரி உட்பட அத்தனை தொகுதிகளினுடைய டேட்டாஸ்களை வைத்திருந்த ஐபிடிஎஸ்னுடைய திருநாவுக்கரசிடம் தான் சுனில் டேட்டாஸ்களை வாங்கி எடப்பாடி கொடுக்குறாரு. இது கடந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சி. இதுபோன்று இரண்டு பெரும் நிறுவனங்களுக்கே, கார்பரேட் இரண்டு நிறுவனங்களுக்குமே வேலை பார்த்த ஐபிடிஎஸ் திருநாக்கரசு இப்பொழுது நேரடியாகவே தமிழ்நாட்டு களத்தில் நிற்கிறாரு. இந்த நிறுவனம் ஒரு அமெரிக்கா பின்னணியாக இயங்கக்கூடிய நிறுவனத்தினுடைய இந்திய கிளை இப்பொழுது நேரடியாகவே ஒரு பெரு நிறுவனமாக மாறியிருக்கிறது. ஐபிடிஎஸ் திருநாக்கரசு தலைமையிலான நிறுவனம், இந்த நிறுவனம் தான் நீங்கள் எடப்பாடிக்கும் அறிமுகம், ஸ்டாலினுக்கும் அறிமுகம், இந்த இரண்டு பேருக்கு அறிமுகமான நிறுவனம் இப்பொழுது களத்தில் இறக்கிவிடப்பட இருக்கிறது. இது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த நிலவரத்தையும் ஆய்வு செய்து தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் என்பதை மிக துல்லியமாக சொல்வதற்கு காத்திருக்கிறார்கள். இந்த பெரு நிறுவனத்திற்கு தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளிலையும் மிகப்பெரிய ஆய்வு செய்யக்கூடிய இளைஞர்கள் களத்தில் இருக்கிறாங்க. இவர்கள் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய 5.5 கோடி வாக்காளர்களுடைய அத்தனை டேட்டாஸ்களையும் கையில் வைத்திருக்கிறார்கள். இந்த பெரு நிறுவனத்திற்கு பின்னாடி தமிழ்நாடு கண்டிப்பாக இவர்களுடைய வெற்றி தோல்வி என்பது ஐபிடிஎஸ் நிறுவனத்தினுடைய இறுதி கணிப்பாக இருக்கும். அதே போல் எக்ஸிட் போல் என்பதுமே ஐபிடிஎஸ் நிறுவனத்தினால் மட்டுமே மிக துல்லியமாக கணிக்க முடியும் என்கின்ற செய்தி தான் மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுகிறது. ஸோ அவர்களை கணிப்புன்னு சொல்கிறது ஒரு துல்லியமான விஷயமாக இருக்கும். ஏனையாருக்கு பிரசாந்த் கிஷோராக இருக்கட்டும், சுனிலாக இருக்கட்டும், அவங்கள விட தமிழகத்தை பொறுத்தளவில் தற்போதைய தேர்தலுக்கு அவங்களுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமானது இல்லையா? இல்லை, கண்டிப்பாக. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இவர்கள் இந்த 234 தொகுதிகளிலும் வாழக்கூடிய 34, அதாவது ஒவ்வொரு மாவட்டம், தாலுக்கா, கிராமம், ஊராட்சி, உள்ளாட்சி, பேரூராட்சி அத்தனை பகுதிகளில் வசிக்கக்கூடிய தமிழர்கள், அதுதான் முக்கியம். இப்போ அவர்கள் மக்களுடைய நாடி துடிப்பை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக அங்கே இருக்கிறாங்க. நீங்கள் பிகேவும் சுனிலும் யாரோ ஒருவளை களத்தில் இறக்கிட்டு
வேலை முடிஞ்சோடனே விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் ஐபிடிஎஸை பொறுத்தவரை அவர்கள் கள போராளிகள். நீங்கள் முழு நேரமாக இந்த ஐபிடிஎஸ்னுடைய களப்பணியாளர்களாக தேர்தலுக்கு முன்பு சரி தேர்தலுக்கு பின்பு சரி தொடர்ந்து பணியாற்றக்கூடியவர்கள், தேர்தல் காலத்தில் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்கள். இதுதான் பகுதி நேரம் முழு நேரம் இந்த பணியாளர்கள் இந்த நிறுவனத்தோடு முழுமையாக தொடர்பில் இருக்கக்கூடிய காரணத்தினால மக்களினுடைய நாடி துடிப்பை மிக தெல்ல தெளிவாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள்ட்ட தான் நீங்கள் யார் வாங்கிக்கிறா, பிரசாந்த் கிஷோரும் சுனிலும் டேட்டா சேவைப்படுனா இவங்கிட்ட வந்துடுவாங்க. இப்போ இவர்களே நேரத்திற்கு நேரடியாக களத்தில் இறங்க இருக்கிறார்கள். இதை நான் பொறுத்திருந்து பார்ப்போம். பிரசாந்த் கிஷோர் சுனில் இரண்டு பேருமே களத்திற்கு வருவதற்கு முன்பே களத்தில் இருந்தவர் தான் திருநாக்கரசு. திருநாக்கரசு இந்த பிரசாந்த் கிஷோர் சுனிலை விட சீனியர். அத்தனை தகவல் தொழில்நுட்பம் வியூகம் வகுப்பது தமிழ்நாடு மக்களினுடைய மனநிலை கள நிலவரம் இத்தனையும் தெரிந்து கொண்ட வகையில் ஐபிடிஎஸ் திருநாக்கரசு இரண்டு பேரையும் விட மறு உருவமாக களத்தில் நிற்கிறார். இதுதான் இன்றைய யதார்த்தம். ஸோ இப்போ பார்த்தோன்னா சார், இப்போ ஐபிடிஎஸை பொறுத்தளவில் பல மாநில தேர்தல் கருத்து கணிப்புகள் வெளியிட்டிருக்காங்க, துல்லியமாக கருத்து கணிப்புகள் வெளியிட்டு நம்பர் ஒன்னாக இருந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு என்ன தான் பின்னணி இந்த ஐபிடிஎஸ்க்கு? இல்லை, தமிழ்நாட்டை தவிர நீங்கள் கர்நாடகில் அலுவலகம் இருக்குது, கர்நாடகாவை தாண்டியும் அலுவலகம் இருக்குது. கர்நாடகா தேர்தலில் மிக துல்லியமாக கருத்து கணிப்பு அதுதான் இறுதியான தீர்வாக வந்திருக்கு. அதே போல் நீங்கள் இப்போ நடந்து முடிந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்பு ஐந்து மாநில தேர்தல், இந்த ஐந்து மாநில தேர்தல் காலத்தில் இவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி துல்லியமாக வந்திருக்கு. அப்போது இவர்கள் ஒரு பின்னணியில் உள்ள ஒரு பன்னாட்டு நிறுவனமாக இயங்கி வருவதை பார்க்கிற பொழுது, இது ஏதாவது ஒரு மாநில கட்சி இல்லைன்னா ஒரு தேசிய கட்சி ஒரு மிகப்பெரிய பின்னணியிலிருந்து இயங்குவதாக தெரிகிறது. தமிழ்நாட்டை தாண்டியும் இவர்களுடைய நிறுவனம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. இப்போ சென்னையில் அலுவலகம் இருக்குது, திருச்சியில் இருக்குது, மதுரையில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது. அப்போ இந்த நிறுவனம் தமிழ்நாட்டை தாண்டியும் அமெரிக்கா டெக்சாஸ்லேயும் இந்த அலுவலகத்தினுடைய தலைமை இயங்கி வருகிறது. அப்போ இந்த கணிப்புகளை பார்க்கிற பொழுது இது ஒரு பன்னாட்டு நிறுவனமாக இருந்து இயங்கி வருகிறது. ஒரு மாநில கட்சியோ அல்லது தேசிய கட்சியோ இவர்களில் பின்னணியிலிருந்து இயக்குவதாகவும் கூட செய்தி வருகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமா சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.